ஸ்ரீ மகா நமஹ ஹரி ஹி ஓம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வள இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணாஷ்டகத்தில் ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாட்டுட்டு நேற்றைய ஜனத்தின் நீடிக்கடையின் தொடர்ச்சியை காணலாம் வசுதேவ தேவம் கம்சானு தேவ கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் வசுதேவ சுதம் தேவம் அதாவது இந்த தேவன் இந்த கடவுள் இந்த இறைவனா இருக்கிற நம்ம இஷ்ட தெய்வமா இருக்கிற குட்டி கிருஷ்ணன் யாருன்னா வசுதேவ சுதம் வசுதேவனுக்கு பிறந்தவர் அதனால்தான் வாசுதேவன் அப்படின்னு பெயர் வசுதேவ சுதம் தேவம் கம்ச கம்சானூரமர்த்தனம் கம்சன் சானூரன் மாதிரி கொடி அசுரர்கள் அகோரசுரர்கள் அழிச்சிருக்காராம் நம்மளோட கிருஷ்ணர் தேவகி பரமானம் தேவக்கி அவரோட தாயான தேவகிக்கு சந்தோஷம் ஆனந்தத்தை அழிச்சாராம் கிருஷ்ணம் பண்டே ஜகத்குரு அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தான் வந்து ஜெகத் இந்த இது பிரபஞ்சத்துக்கு குருவா இருக்காராம் ஜெகத்குருவா இருக்காராம் அப்படிப்பட்ட கிருஷ்ணரை தான் நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய ஜனத்து நீடுக்கலையின் தொடர்ச்சியை காணலாம் என்ன நடக்கிறதுனா இந்த திருடன் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பணக்காரன் தூங்கின உடனே அவர் கட்டிலேருந்து ஏ எழுந்துட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு ரூமை எல்லா இடத்துலையுமே பாத்ரூமு கிச்சனு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு அந்த எங்கேயுமே அந்த பணப்பை இல்லை ஆனால் பணம் கொண்டிருக்கிற பை எங்கேனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க மு முழிச்சுட்டு தே தேடின்னு இருக்கார் இவர் வீட்டுக்குள்ளே மட்டும் வீட்டுக்குள்ளே மட்டும் தேடல வீட்டுக்கு வெளியிலேயும் போய் தேடுறார் எங்கேயாவது ஷூ வைக்கிற இடத்துலையோ செருப்பு வைக்கிற இடத்துலையோ இல்லை படிக்கட்டுலையோ எங்கேயாவது வச்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அம்மா பா பண்ணும்போது அந்த ஆளை வந்து தூங்கிட்டு இருக்கார் குரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கார் அவர் அப்படியே உருட்டி விட்டுட்டு அவருக்கு அடியில் வச்சுருக்காரா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை திருப்பி அவர் இடத்துல வச்சுட்டார் இப்படி ச சிலப்பெல்லாம் சிரிக்கக்கூடிய சிறப்பு மட்டும் விஷயங்கள்லாம் செய்கிறார் இந்த திருடன் சரியாக தூங்கவே இல்லை அதுக்குள்ளே விழிய ஆரமிச்சிட்டு அந்த பணக்காரனும் ஏண்டு கொட்டாவி விட்டுண்டே ரொம்ப ச சந்தோஷமாக ஏண்டுக்கிறார் ஏண்ட உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறார் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் உங்கள் பணப்பையை எங்கேனா வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறான் என் திருடன் ஏன் உங்களுக்கு தெரியாமல் எங்கே வச்சுருக்கேன் நம்ப நம்பக்கூடிய ஒரு இடத்துல வச்சுருக்கேன் சேஃபான இடத்துல தான் வச்சுருக்கேன் நீங்கள் ரொம்ப அக்கறை கட்டுறே அப்படின்னு சொல்கிறான் என்ன பணக்காரன் அப்படி எங்கேனாய் வச்சுருக்கேன் அந்த பணப்பையன் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றில் உங்கள் தலையணைக்கு கீழே தான் அவங்களோட பில்லோக்கு கீழே தலைகாணி தான் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கோ அப்படின்னு சொல்கிறான் இந்த பணக்காரன் தலகாணி கடியிலியா அப்படின்னு சொன்ன உடனே அவர் தலகாணி அந்த திருடன் தூங்கிட்டு இருந்த தலகாணிய எடுத்து பார்த்தா அடியில் அந்த பையன் இருந்தது அடியேன் ஏன் தலகாணி அடியில் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது நான் அப்பவே சொன்னேன் அதுதான் ரொம்ப சேஃபான இடம் ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா தூங்குவேன் நான் அப்பப்போ உருண்டு உருண்டு தூங்குறதுனால தலகாணி கடியில எடுத்துருவா நீங்க எல்லாம் ஸ்டேபிளா ஒரே இடத்துல தூங்குவேன் ஆனா திருதான் வந்தாலும் உங்க தலையை நிமிட்டும் போது நீங்க தான் பாட்டு என் பையன் அதோட நீங்கள் ரொம்ப நம்பகமான ஆளாச்சு உங்களால் நம்ப முடியுமே அதனால் தான் நம்பக்கூடிய உங்களோட தலைகாணிக்கு அடியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பணக்காரன் இந்த நீதிக்கடையின் நீரியை வந்து ஒரு பெரிய விஷயத்தோடு ரிலேட் பண்ணி சொல்கிறான் என்னென்னா அந்த ம அந்த திருடன் தான் நம்மளை ம நம்மளா நம்ம மனிதர்கள் நம்ம மனிதர்கள் தான் அந்த திருடனின் ஸ்வரூப்பமாக அந்த கடையில் இருக்கும் அந்த கடையில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரும் நம்மளை குறிக்கிறான் அந்த திருடன் தான் நாம் நம்ம வந்து பரமானந்தம் சந்தோஷ சந்தோஷம் அப்படிங்கிற அந்த பணப்பையை வந்து நம்ம தலகாணி அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம் நம்ம மனசுக்கடியிலே தான் வச்சுருக்கோம் ஆனால் அந்த மனசை ஓப்பன் பண்ணி அந்த தலகாணியை தூக்கி உள்ளே இருக்கிற சந்தோஷத்தை ஆனந்தத்தை நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா ஆசை அப்படிங்கிற அந்த பணம் அந்த பணப்பை வேணும் அந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறோம் ஆனால் அந்த ஆசை அந்த சந்தோஷம் கிடைக்கிறதில்லை ஆனால் சந்தோஷம் எங்கே சுற்றினாலும் ஏன் கிடைக்கிறதில்ல ஏன்னால் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது அந்த மனசை திறந்து போட்டோம்னா உள்ளே தான் சந்தோஷம் இருக்குது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை உணர வேண்டும் அப்படி உணர்ந்தாடா அந்த பணப்பை அந்த திருடனுக்கு கிடச்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அதே மாதிரி நம்மளும் ஆனந்தப்பட முடியும் இந்த நீடிக்கரையை நீடி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்